हाई हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नमन की इंद वीडियो अदा पत्ती पाकपोर अपडीना ग्लिच वीडियो एडिटिंग आप एप्पडी पयनपडुथुदु मत्रुम इंद ग्लिच वीडियो एडिटिंग आप एदुक्क यूस आगुदु अप्पडी सोल्लिट्टु दान नम इंद वीडियोल तेलिवा पाकपोरम इंद वीडियोवा पाक्कुरदुक्कु मुन्नाडी नम चैनल सब्सक्राइब पण्णि वच्चुकोंग अप्पडी पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णिकोंग अप्पदान नान पोडुर वीडियोस एल्लामे तोडर्न्दु उंगल नोटिफिकेशन वंदुट्टिरुक्कुम वांग वीडियोक्कुल्ल पोलाम इप्पो नींग वंदु ग्लिच वीडियो एडिटिंग आप वितौट वाटरमार्क प्रो मोड इंद आप्पोड लिंक नान डिस्क्रिप्शनल कोडुत्तिरुक्केन इंद आप् पाथीन्ना अनलॉक दान इंद आप्प नींग डिस्क्रिप्शन पे लिंक क्लिक पड़ी डाउनलोड पड़े इंस्टॉल पड़को इंस्टॉल पड़े आप ओपन पड़ी को ओपन पड़ी अब इंटरफेस इप्ल पातीटिवान विषयों नेटिवान विषयों अब पॉसिटिव नेगेटिव अब कॉसिटिव अब वो वो नया ग्लिच एफेक्ट को यूस पड़ी नम्बर और टिकटॉक वीडियो पड़ो अब नम्बर कैमरा ऑन पड़ी अंत एफेक्ट नम्बर सेट पड़ी नम्बर अलग वीडियो एल वीडियो अंत वीडियो नम्बर अब एडिट पड़ी के नेगेटिव अब पाती वो वीडियो एडिट पड़ी अब वो टाइम एडिट पड़ो एडिट पड़ेबूद नहीं बैक वह अब मैं एडिट पड़ो अब ड्राप निका स्ट्रेटा बैक वो वो फर्स्टा उ वीडियो अलग फोटो आड पड़ी नहीं वीडियो एडिट पड़े मारे नहीं करेक्टा पात फर्स्ट नहीं एडिट पड़को मब लेटस्टा यदा अप्डेट पड़ोन तरील बट इतना ओके नम्बर वीडियो कोल पाती फर्स्ट एडिट अंड रेकार्ड अब की रहा रेकार्ड आपशन क्लिक पड़ो रेकार्ड क्लिक पड़े अब कैमरा ओपन आना ना बैक कैमरा वे पाती वो म्यूसिक लेफ्ट साइड अंत फर्स्ट अंत म्यूसिक क्लिक पड़को इतना म्यूसिक इंपोर्ट लोकल म्यूसिक अब क्लिक पड़को इंपोर्ट लोकल म्यूसिक क्लिक पड़ी अब उड़े फोटो वे म्यूसिक ओन म्यूसिक वो இந்த மியூзик வந்து நீங்க ஆட் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க ஒரு TikTok வீடியோ எடிட் பண்றீங்க TikTok அல்லது மோச் வீடியோ எடிட் பண்றீங்க அப்படினா நீங்க வந்து அழகா ஷூட் பண்ணிக்கலாம் ஓ எஃபெக்ட்ட செட் பண்ணி பாத்தீனா தெரியும் இது போல ஓகே இதல பாத்தீனா அடுத்து glitch கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த glitch எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த glitch எஃபெக்ட் கிளிக் பண்ணி அப்படினா அதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க இது போல glitch எஃபெக்ட் உங்களுக்கு தேவையானது போல நீங்க செட் பண்ணி நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அழகா இருக்கும் நீங்க TikTok மோச் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து எஃபெக்ட்லாம் அதிகமாக கொடுத்திருக்க மாட்டாங்க எஃபெக்ட் ஃபில்டர் அதெல்லாம் அதிகமாகவே கொடுத்திருக்க மாட்டாங்க கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க அது வந்து போக போக தான் ஒவ்வொரு எஃபெக்ட்டா கொடுப்பாங்க அப்டேட் பண்ணுவாங்க இதுல அப்படி இல்ல இதுல இருக்க எஃபெக்ட் வந்து கொடுத்து நிறைய கொடுத்திருக்காங்க இதுல இருக்க எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து நம்ம அழகா ஷூட் பண்ணி நம்ம அதல அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம glitch எஃபெக்ட்ட பார்த்து முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் ஃபில்டர் இருக்கு பாருங்க மூணு கலர் இருக்கு பாருங்க अंत ग्लिच पे क्लिक पड़ो क्लिक पड़ी अब इंतजार नया फिल्टर्स को डनलोड पड़ी मारे वो डनलोड पड़ी यूस पड़ो वीडियो के पाती ना चेंज पड़े फिल्टर इवो अ चेंज आगे बाहर अंत नेचर इतपोल नहीं अलग चेंज पड़ी नहीं वीडियो को यूस पड़ो अदा ओके अत पाती अब இதுல செகண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த வீடியோக்கு பக்கத்துல 60 செகண்ட் 15 செகண்ட் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து 60 செகண்ட் லெந்தில கூட அந்த டியூரேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்ல 15 செகண்ட் வேணா கூட நம்ம செட் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ நீங்க அப்படி செட் பண்ணி நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா மூணு டாட் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா லாங் பிளஸ் 2 ரெக்கார்ட் அப்படினு இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அப்படினா இது வந்து நடுவுல வெள்ளையா இருக்கு பாருங்க அது வந்து லாங் பிளஸ் பண்ணா மட்டுமே வீடியோ எடுக்கும் நீங்க இது போல லாங் பிளஸ் பண்ணா தான் வீடியோவே எடுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்க இது போல லாங் பிரஸ் பண்ணி அந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இப்போ கை எடுத்துட்டீங்க அப்படினா இப்போ அந்த வீடியோ வந்து ஆட் ஆயிடும் இப்போ அந்த வீடியோவை நாம எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸைட் பண்ணிட்டு வெளிய வந்தறேன் மறுபடியும் நான் 3 டாட் கிளிக் பண்ணிக்கிறேன் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதல பாத்தீங்கன்னா டாப் 2 ரெக்கார்ட் அப்படிங்க கீழ அதை கிளிக் பண்ணி அப்படினா ஒரு தடவை அந்த レッド கலர் இருக்கு பாருங்க அது ஒரு தடவை டச் பண்ணி நீங்க எடுத்தீங்கனா போதும் அதுவே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெக்கார்ட் அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க வந்து மறுபடியும் அந்த கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த எடிட்டிங் பேஜ் குள்ள போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் பார்த்து முடிச்சாச்சு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் இந்த ஆப் இதுக்கு தான் யூஸ் ஆகுது ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட்ல இப்ப எடிட் அப்படினு இருக்கு அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க உள்ள வந்துருங்க இப்போ நீங்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அது உங்க ஃபோல்டருக்குள்ள தான் போகும் நீங்க வச்சிருக்க வீடியோ போட்டோ நீங்க வந்து இப்போ என்ன எடிட் பண்ண போறீங்களோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க போட்டோவை வச்சு வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படினா போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல வீடியோவை ஸ்ட்ரைட்டா எடிட் பண்ண போறீங்க அப்படினா வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்ட்ரைட்டா வீடியோ தான் எடிட் பண்ண போறேன் அதனால ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த குறி இருக்கு அத கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட்ல கீழ நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா இந்த கிளிப்பை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இது எல்லாமே இந்த கிளிப்பை வந்து
இப்போ எடிட் பண்ணாதான் மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் நெக்ஸ்ட்டு 1/2 அப்படின்னு இருக்கும் மேலே நெக்ஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடிட் பண்ண முடியாது. இது வந்து இப்போவே நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த கிளிப்பை வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால் இது எல்லாமே நீங்கள் இப்போவே எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே ட்ரிம் அப்படிங்க அந்த கத்திரிக்கோளை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரிம் பண்ணுறது போல் நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளிப்பை உங்களுக்கு எத்தனை செகண்ட்க்கு டியூரேஷனாக கட் பண்ணணுமோ அத்தனை செகண்ட்க்கு இந்த கிளிப்பை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸு, டிக்டாக் சைஸு, யூடியூப் சைஸு, அது போல் அங்கே நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து டிக்டாக் சைஸில் இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது. இந்த சைஸில் இருந்தால் பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ண முடியாது. இதோட கொஞ்சம் கம்மியான சைஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸை நான் செட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பிளர் ஆகி பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நீங்களும் உங்கள் வீடியோக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா இது போல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸை விட்டுட்டு நீங்கள் வேறு சைஸை தான் செலக்ட் பண்ணணும். வேறு ரேஷியோ செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும். அதே சைஸில் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியாது. இப்போ காப்பி அப்படின்னு இருக்குது, அந்த காப்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த காப்பியை கிளிக் பண்ணி அப்படின்னா அதே கிளிப் வந்து 200 கிளிப்பாக மாறிடும். அது போல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளிப்பாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து டியூரேஷன் வந்து அதிகமாகிடும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் இருக்குது. இதே வீடியோ வந்து பிளராக காட்டும் நமக்கு. பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு 4-5 இருக்குது, ஒரு 5 இருக்குது, 5 பிளர் இருக்குது. நம்ம தேவையான மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் இருக்குது, உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக மிக்சிங் கலர், எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூணாவது எல்லாம் மிக்சிங் கலர். இது போல் அந்த மிக்சிங் கலரை கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கலர் வேணுமா, பிளர் வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பீடு இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அது 1x வந்து நார்மல், 1.0x. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகி ஓடிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு இப்போது. ஓகே, அது போல் இதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க, அதாவது 0.5x இருக்குது. இது போல் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபாஸ்ட் மோஷன் அண்ட் ஸ்லோ மோஷன் எது வேணுமோ நீங்கள் இது போல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டக்ட் இருக்குது. இந்த ரொட்டக்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் வீடியோ எந்த பக்கம் ரொட்டக்ட் பண்ணுமோ இது போல் நீங்கள் ரொட்டக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள், ப்ளே பண்ணி இது போல் நீங்கள் ரொட்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இது போல் நீங்கள் உங்கள் வீடியோ எந்த பக்கம் ரொட்டக்ட் பண்ணுமோ நீங்கள் ரொட்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளிப் எடிட்டில் எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த இதில் இருக்க ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இதில் இருக்க ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் பார்க்க முடியாது. நீங்கள் ரேஷியோ செட் பண்ணுறது, இந்த கிளிப்பாக கட் பண்ணுறது அப்படி இப்படி சொல்லிவிட்டு இதில் இருக்க ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இப்போவே நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மேலே நெக்ஸ்ட்டு 1/2 அப்படின்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு வந்துடும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபஸ்ட்டு பக்கம், இது ரெண்டாவது பக்கம். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறத எடிட் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஓகே, இப்போ ரெண்டாவது பக்கத்தில் இப்போ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிளிச்சு இருக்குது. இந்த கிளிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இது போல் இருக்க இந்த கிளிச் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ அருமையாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிக்டாக் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சில எஃபெக்ட்ஸை மட்டும் நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எஃபெக்ட்ஸ் மேலே, இந்த கிளிச் எஃபெக்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா அந்த வந்து எஃபெக்ட் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஒரே எஃபெக்டை கூட அந்த வீடியோ முழுக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா அந்த அது வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் இதில் வந்து ஜூம் எஃபெக்ட்டு, இது போல் ஷேக் எஃபெக்ட், இதில் வந்து நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க கிளிச்சிலே. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து அருமையாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிக்டாக் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக ஜூம் எஃபெக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் இது போல் டபுள் ஆகி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிச்சிலே இதில் வந்து நிறைய இருக்குது, இது போல் எவ்வளோ அருமையாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கலரு. ஓகே, இப்போ நீங்கள் கிளிச் எஃபெக்ட் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எஃபெக்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. பார்த்தீங்கன்னா தெரியும் நீ வந்து ஒரு எஃபெக்டை கிளிக் பண்ணி அது வந்து ஷேடோ, இது வந்து நிழல். நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து அந்த ஃபஸ்ட் எழுத்துலேயே ஷேடோனா எஸ் இருக்கா, அதில் வந்து அது நிறைய இருக்கும். S4, S1, S2 அது போல் நாங்கள் நிறைய இருக்கும். அதே போல் தான் அங்கே ஃபிலிமு, அதே போல் அங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றத்துலேயும் இது போல் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு 3, 2, 4 அல்லது 5 அது போல் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே எஃபெக்டில். அந்த அதோட ஃபஸ்ட் எழுத்து போட்டு எஃப்1னா எஃப்1, எஸ்என்னா எஸ்1 அது போல் வந்து ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஆட் ஆகும், அப்படியே நீங்கள் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆட் ஆகாது. நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் வீடியோ முழுக்க ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுக்க ஒன்றா ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தனித்தனியாக ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா எஃபெக்டும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றத்தையும். இல்லை ஒரே எஃபெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றத்தையே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே எஃபெக்டாக அந்த வீடியோ முழுக்க செட் ஆகிடும். உங்களுக்கு எப்படி வசதியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செமையான எஃபெக்ட் தான். எஃபெக்ட்னாவே வீடியோக்கு செம்மையாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் நம்ம வந்து டிக்டாக், மோச்சு இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கவே இருக்கவே மாட்டாங்க. இது வந்து ஃபில்டர்லாம் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இந்த ஆப்பில் ஷூட் பண்ண எடிட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சேஞ்ச் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ வரைமே சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த ஃபில்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அருமையான ஒரு கலர்ஸ் தான், செம்மையாக இருக்கும் இதெல்லாமே. நீங்கள் வந்து எடிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் பார்க்கலாம். அந்த மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அங்கே வந்து நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது, இது கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ அந்த கிளிப்போட சவுண்ட் மியூட் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்போட சவுண்டு வந்து அதிகமாகும். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேலே ப்ளஸ் போட்டு இம்போர்ட் லோக்கல் மியூசிக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோல்டரில் வச்சிருக்க உங்களோட ஓன் மியூசிக் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு மியூசிக் வந்து அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்குது. ஃபேட் இன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஸ்டார்டிங்கில் சவுண்ட் கம்மியாக வரும். ஃபேட் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டில் சவுண்ட் கம்மியாக வரும். இது போல் நீங்கள் வந்து சவுண்ட் கம்மி பண்ணி வச்சு தான் வச்சுக்கலாம். இல்லை அந்த கிளிப்பை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் டியூரேஷன் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு வர டவுட்டு இப்போ வெளியே இருக்குது பாருங்க, இது வந்து அந்த கிளிப்போட சவுண்டு, இது வந்து கம்மி பண்ணி மீட் ஆயிரும். இப்போ உள்ளே இருக்குது பாருங்க, இது வந்து அந்த நீங்கள் ஆட் பண்ண அந்த சாங்கோட சவுண்டு, நீங்கள் தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து நிறைய எமோஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது தேவையான எமோஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது போல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ, அதனால தான் கொஞ்சம் இப்படி லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ லோட் ஆகி முடிஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் தேவைப்படுதோ அந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டு அப்படின்னு இருக்குது, அந்த கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கெட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அப்படியே கெட்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து ஆட் ஆகாது. கெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டுமே அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர் இது போல் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே செமையான ஸ்டிக்கர் தான். நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் தேவையான மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி டவுன்லோட் ஆகிய உடனே அந்த கெட்டு வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் இருக்க ஸ்டிக்கர் வந்து நம்ம எது வேணுமோ நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அவன் தேவையான அளவுக்கு நான் மேலே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோக்கும் ஷூட் ஆகாது. உங்களுக்கு எந்த வீடியோ ஷூட் ஆகுமோ அந்த வீடியோக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஷூட் ஆகும். நீங்கள் வந்து அருமையான ஒரு நேச்சர் ஸ்டேட்டஸு, லவ் ஸ்டேட்டஸு இதெல்லாம் செம்மையாக யூஸ் ஆகும். உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி யோசித்து எடிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுபோல் நீங்கள் கெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒன்று நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டிக்கரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் வேணுமா, இல்லை அந்த வீடியோக்கு பாதிலே வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்
நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுனா சரி, ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுனா சரி, எதை எடிட் பண்ணுறதா சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே, இது இந்த ஸ்டிக்கர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் அங்கே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோக்கு எந்த ஸ்டிக்கர் வந்து தேவைப்படுதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அருமையான ஒரு ஸ்டிக்கர்ஸ் தான். உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கரை பார்த்து முடிச்சிச்சு. லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படின்னா அதில் டி இருக்கு பாருங்க, அந்த டி கிளிக் பண்ணிக்கோங்க. டி கிளிக் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ, அதாவது நீங்கள் என்ன லிரிக்ஸை கிரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தமிழ் ரேக் கீழே வந்து ராஜ் அப்படி சொல்லி டைப் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் விட்டு. இது போல் நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து அந்த கட்டமாக இருக்குது, அதுக்குள்ளே பென்சில் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இன்ட்டுக்கு பக்கத்தில் கீழே இந்த டிஸ்பிளேக்குள்ளே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் அதோட ஒப்பாசிட்டி இருக்குது, ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கு பாருங்கள், ஓகே உங்களுக்கு எந்த கலர் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அந்த மூணு கோடு இது வந்து அலைன் பண்ணுற ஆப்ஷன், உங்களுக்கு எப்படி அலைன் பண்ணுமோ நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அது வந்து நடுவு இருக்குல்ல, அதை கொடுத்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். அதை அலைன் பண்ணிவிட்டால் பார்த்தீங்கன்னா வந்து சென்டராக வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ பார்டர் இருக்குது பாருங்கள், பார்டர் இது வந்து பார்டருக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது வந்து எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் லென்த்துக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணிவிட்டு லேபிள் இருக்குது பாருங்கள், அந்த லேபிள் வந்து இது பேக்ரவுண்ட், இந்த டெக்ஸ்ட்டோட வந்து பேக்ரவுண்டு, உங்களுக்கு என்ன கலர் வந்து பேக்ரவுண்ட் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேடோ, அந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கான நிழல், உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க வேணுமோ, எவ்வளோ எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு லிரிக்ஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக்ஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இதுபோல் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் மறுபடியும் எப்படி எடிட் பண்ணுறது, மறுபடியும் அதை போய் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை கொலை பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் இது கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிக்கலாம், அதே எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸ்டிக்கராக தான் சரி, அப்படி தான் மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் கொள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் டியூட்டோரியல் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.